Hi guys, welcome to IMAYAMCRAFTS. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ் தான். இன் ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸோ கொஞ்சம் நாளாக நான் வீடியோஸ் போடல. அண்ட் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஜூட் பேக்ஸில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொன்றா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸு ஜூட் பேக்ஸு ட்ராவல் பர்பஸுக்கு. ஸோ எல்லா பேக்ஸும் வந்து இப்போ நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ப்ரிண்டட் டைப்பாக இருக்கட்டும், நார்மல் டைப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த ஜூட்டோட ஜூட் பேக்கோட வீடியோ ஃபஸ்ட் பிக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ சாரி. நானே ரொம்ப லாங்காக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து உள்ள பொருள் வரலன்னா ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூட் பேக் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு, ஸோ இப்போ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இப்போ டெய்லியும் வீட்டு பொருளுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு க்ராசரி ஐட்டம்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப, இப்போ ஷாப்பிங் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப்பில் போயிட்டு IMAYAMCRAFTS நீங்கள் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கலாக நிறைய வீடியோஸ் கண்டென்ட்ஸ் வந்து ஜூட்டை பற்றியோ கலம்காரி பற்றியும் அதுதான் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். இப்போ ட்ராவல் பற்றியும் நான் அதிகமாக நடுவில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் நேம் IMAYAMCRAFTS, ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது, ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உள்ளற வந்து இந்த ஜூட் பேக்கில் உள்ளர் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினி பர்ஸ் மாதிரி ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எது கிடையாது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஐ மீன் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்ல முடியாது, சாரி, ஒரு வந்து ஒரு ஸ்மால் பேக்கெட் மாதிரி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மொபைல் ஆகட்டும், சின்ன பட்டன் டைப் மொபைலு அண்டு மணி அமௌண்ட்டு இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டோ கார்ட்ஸ் ஐட்டமோ, ஸோ இதுக்கு உண்டான கெப்பாசிட்டி என்னமோ அந்த மாதிரி ஐட்டம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். தென் இப்போ இது எதுக்கடா இது ரொம்ப லாங்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம காய்கறி வாங்குறோங்களே, இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் வாங்குறதா இருக்கட்டும், தக்காளி வாங்குறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ராவல் பர்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ ஒரு பேக் எடுத்தோமா அதில் என்னென்ன, இப்போ நார்மலாகவே ஒரு பேக் இப்போ நம்ம வெளியே போகிறோனாவே ஒரு பேக் இல்லாமல் வந்து இப்போ போக மாட்டாங்க, ஓகேங்களா? இப்போ பிளாஸ்டிக் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு நிகராக நம்ம வந்து பேக் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் கை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சணல் பையில் யூஸ் பண்ணுறதுக்கு அண்டு வந்து துணி பை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி வரும் காலங்களில். அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, அதான் நான் சொல்ல வரேன். அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளவர் பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு த்ரெட்டு மாதிரி போகுது பாருங்கள் அப்படியே, ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து த்ரெட் மாதிரி போகிற மாதிரி உங்கள் கலர் கொடுத்துருக்காங்க. தென் அதே தான் சேம் ஃப்ரண்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா பேக்லேயும் அதே தான் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து ப்ளூ கலர், ரெட்டு வருது, க்ரீன் வருது, நம்ம இஷ்டம் தாங்க என்ன கலர் வந்து கொடுத்து நம்ம வந்து ப்ரிண்ட் போடுறோமோ. அண்டு அது தான் சேம் தான், இதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேங் கையல் இது பாருங்கள், ஒரு கையளவுக்கு ஒரு ரெண்டு, எத்தனை கை, ஒன்று ரெண்டு, ஓகே, ஒரு மூணு கை போடுற அளவுக்காவது நம்ம வந்து நம்ம ஷோல்டரில் மாட்டிக்கிற அந்த அளவுக்கு ஷோல்டர் மாட்டிக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. மூணு கை உள்ளே போவோம், பட் ஷோல்டர் மாங்கும்போது ஒரு கை மட்டும் தான் உள்ளே போக முடியும். பட் ஓகேங்களா, ஒரு கண்ணுக்கு சொன்னால் சாரி. இப்போ நீங்கள் ஒரு ஷோல்டர் உள்ள அளவு ஒரு ஷோல்டர் உள்ளே போகிற அளவு ஒரு ஷோல்டர் அளவுக்கு நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு கையளவுக்கு மாட்டிக்கலாம். நீங்கள் சாரி ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் மாட்டிக்கலாம். அண்டு இந்த பொருளை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன்.
அண்ட் நிறைய நிறைய பொருள்லாம் இருக்குது ஜூட்ஸ்லேயே வந்து. இப்போ நான் கலர்ஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து அது டிஸ்பிளே அது வந்து போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்களும் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல, தோணுச்சு அதனால சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதாங்க இப்போ வந்து இந்த ஒரு டாப் பாட்டம்லேருந்து உங்களுக்கு டாப் வரைக்கும் இப்போ காட்டுறேன். அப்படியே ஸ்லோவாக பாருங்கள். ஓகேங்களா? இப்படி தான் இவ்வளோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பத்துக்கு 14 இருக்கும். யா ஆல்ரெடி நான் ஒரு பேக் போட்டிருப்பேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமயம் கிராஃப்டில் போயிட்டு நீங்கள் கலம்காரி பேக்ஸும் போட்டாலே உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 13x14 பேக் சைஸ் போட்டிருப்பேன். ஸோ சைஸ்ன்ற மாதிரி பேக்கே வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அது நிறையா நீங்கள் பார்க்கலாம். அது கலம்காரி பேகு. ஸோ இந்த ஜூட் பேக் பார்த்தீங்கன்னா வந்து 10x14 இருக்கும். இல்லைன்னா 12x14. ஸோ அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜூட்டோட சைஸே இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிக்காக வாங்குறீங்களோ, ஒரு மீடியம் சைஸ் இருக்கும். பிக்லேயே பார்த்தீங்கன்னா வச்சு ஸ்மால் மீடியம் அண்ட் பிக்கு. பிக்குக்கே என்னடா அது பிக்கு வந்து அது ஒரு மீடியம் சைஸ்ன்னு நீங்கள் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், இது வந்து மீடியம் சைஸ் தான், இதை விட சின்னதானே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டம் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு இந்த பொருள் வேணும், அந்த மாதிரி எனக்கு இந்த பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்தமாதிரி எனக்கு லாட்டாக வேணும், நான் ரீசேல் பண்ண போகிறேன், அந்தமாரி நான் வாங்கி விற்கிற உங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு மட்டும் இண்டிவிஜுவல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து தருவீங்களான்னு கேட்டாலும் நான் அனுப்பி விட்றேன். நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த பொருள் வந்து போயிட்டு ஒரு நல்ல ஒரு குட் கன்சியூமருக்கு போய் நல்லா போய் யூஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்தா அதுவே எனக்கு போதும். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாங்களா? ப்ளூ ஜூட் ஃப்ளவர். இதுதான் பேர் இப்போ தோணுச்சு சொல்லிட்டேன், ப்ளூ ஜூட் ஃப்ளவர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அகைன் அர்ச்சமாக தான் அரைக்க தேவையில்ல நான். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. பாய் பாய்.